மோரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லஞ்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னமா முதல் கேள்வி? நடிகர்கள் அஜித் அண்ட் விஜய் த்ரில்லர் மூவிஸ் அதாவது பேய் படங்களை நடிக்கிறதே இல்லையே, அது ஏன்னு அண்ணன் பேர்ல இருந்து குமராஜ் கேட்டிருக்காங்க. அஜித் விஜய் ஆகிய இருவருமே த்ரில்லர் படங்களை நடிக்க கூடாது அப்படின்னு எந்த முடிவும் கொள்கை ரீதியாக எடுக்கல. அப்படிப்பட்ட கதைகளை எந்த கதாசிரியர் உங்களுக்கு சொல்லல. அப்படிப்பட்ட கதைகளை ஏதாவது ஒரு இயக்குனர் உங்களுக்கு சொல்லி அந்த கதை பிடிச்சிருந்தா நிச்சயமா அவர் ரெண்டு பேருமே த்ரில்லர் படங்கள் நடிச்சிருப்பாங்க. ஏன்னா த்ரில்லர் படங்களையும் ஹீரோயிஸ்டுக்கு மிகப்பெரிய ஸ்கோப் இருக்க. ஜெயிலர் படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகும் ஏன் இயக்குனர் நெல்சனுக்கு எந்த பட வாய்ப்பும் அமையாம இருக்குன்னு தூத்துக்குடியில இருந்து விவேக் கேட்டிருக்காங்க. ஜெயிலர் திரைப்படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு பின்னாலே மிகப்பெரிய படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பு நெல்சனுக்கு கிடைத்திருக்கிறது. அதுதான் ஜெயிலர் 2 திரைப்படத்தை உருவாக்குகின்ற வாய்ப்பு. அதன் காரணமாக தான் வேறு எந்த படத்தையும் அவர் இடையிலே ஒப்புக்கொள்ளவில்லை. அந்த படத்திலேயே இப்போது தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்திக் கொண்டிருக்கிறார். மோகன்லால் சார் நடித்த நேரு திரைப்படமும் பிரபு சார் நடித்த பிரியங்கா திரைப்படமும் ஒரே கதை தான், ஆனால் வெவ்வேறு திரைக்கதைகள் கொண்டது. நேரு திரைப்படம் வெற்றி பெற்றுச்சு, ஆனால் பிரியங்கா திரைப்படம் தோல்வி அடைஞ்சது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு திருநெல்வேலியிலிருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. தமிழை வெளியான பிரியங்கா திரைப்படத்துக்கும் மலையாளத்திலே வெளியாகி வெற்றியை குவித்துக் கொண்டிருக்கின்ற நேரு திரைப்படத்துக்கும் உள்ள ஒற்றுமை என்னன்னா, பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்காக வக்கீல்கள் வாதாடுவது தான். பிரியங்கா திரைப்படத்துடைய திரைக்கதை அமைப்பே வேறு, நேரு திரைப்படத்துடைய திரைக்கதை அமைப்பே வேறு. நேரு திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அந்த படத்துடைய கதையமைப்பு மட்டும் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த படத்திலே கதநாயகன் நடித்திருக்கின்ற முன்னணி கதநாயகனான மோகன்லாலுக்கு அதில் மிகப்பெரிய பங்கு உண்டு. அயலான் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெறாததுக்கு காரணம் டி இமான் அண்ட் சிவகார்த்திகேயனுக்கு இடையே இருந்த பிரச்சனை தான் காரணமானு ஆலந்தூர்ல இருந்து அறிய கேட்டிருக்காங்க. தமிழ்ல முழங்காலுக்கும் ஒட்டத்தலைக்கு முடிச்சு போறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு விமர்சனமாகத்தான் உங்களுடைய இந்த கேள்வியை நான் பார்க்கறேன். அயலான் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெறாததுக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் டி இமானுக்கும் இடையே இந்த சலசலப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நடிகர் விஜய் அரசியலுக்கு போறதுக்கு முன்னாடி அவர் நடிக்க இருக்கிற கடைசி திரைப்படம் எதுன்னு திருக்காத்தூர்ல இருந்து பரத்குமார் கேட்டிருக்காங்க. விஜயே தன்னுடைய அறிக்கையில சொல்லும்போது அடுத்து ஒரு படத்தில் நடிக்க இருக்கேன், அதை முடித்து விட்டு முழுமூச்சால் அரசியல்ல இறங்க இருக்கிறேன் அப்படின்னு தான் பதிவு செய்திருக்கிறாரே தவிர, அந்த திரைப்படத்தை யார் தயாரிக்க போறாங்க, யார் இயக்க போறாங்க அப்படின்றத அவர் வெளியிடலை. அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும் அப்படின்ற எண்ணத்திலே அவர் இருக்கிறார் என்று நினைக்கிறேன். சேரன் சார் இனி நடிக்க போறது இல்லையா, டைரக்ஷன் மட்டும் தான் பண்ண போறேன்னு அவர் சொல்றதுக்கு காரணம் அவருக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வரலன்னு எடுத்துக்கலாமான்னு அண்ணம்பேர்ல இருந்து குமராஜ் கேட்டிருக்காங்க. சேரன் இந்த சினிமா உலகிலே அறிமுகமானது ஒரு இயக்குனராகத்தான், அதற்கு பின்னாலே சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக தான் திரைப்படங்களிலே நடிக்க ஆரம்பித்தார். அவருடைய பேஷன் பார்த்தீங்கன்னா இயக்கம் தான். இப்போது முழுமூச்சாக டைரக்ஷன் அவர் இறங்குவதற்கும் அதுதான் காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி மூலியமா மறைந்த பின்னணி பாடகர் எஸ்பிபி சாருடைய குரலை ரஜினி சாருடைய படங்களுக்கு ஓப்பனிங் சாங்கை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு சத்தியமங்கலத்திலிருந்து நந்தகுமார் கேட்டிருக்காங்க. ஏஐ டெக்னாலஜி மூலமாக எஸ்பி பாலசுடைய குரலில் ரஜினிகாந்த் பாடுற மாதிரி இப்போ செய்யலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அப்படி செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்படின்றத மட்டும் நீங்கள் கொஞ்சம் விளக்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். அரசியல் தவிர சினிமா அல்லாத வேறு வழிகளில் மக்களுக்கு தோன்றாட்டின சினிமா நடிகர்களில் உங்களை அதிகம் கவர்ந்தவங்க யார் யார், அண்ட் எதனாலன்னு சொல்ல முடியுமான்னு பாண்டிச்சேரியிலிருந்து பிரிந்தம் நினைக்கிட்டு இருக்காங்க. அரசியல் நோக்கம் இல்லாமல் தமிழக மக்களுக்கு உதவி செய்கின்ற பல கலைஞர்கள் நம்மிடையே இருக்கிறார்கள். அவர்களில் லாரன், சூர்யா, கார்த்தி, விஜய் சேதுபதி ஆகியோர் எனக்கு நிரம்ப பிடிக்கும். மலையாளத்தில் ரிலீஸ் ஆன நேரு திரைப்படம் மாதிரி 90% கோ ட்ராமா காட்சிகள் அமைஞ்ச படம் ஏதாவது தமிழில் வந்திருக்கா, அண்ட் இந்த மாதிரியான திரைப்படங்கள் ஏன் தமிழில் வர்றதில்லன்னு மதுரையிலிருந்து தர்மராஜா கேட்டிருக்காங்க. ஒரு திரைப்படத்துடைய கதையை பற்றியும் திரைக்கதையை பற்றியும் உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னு எனக்கு புரியல. ஒரு திரைக்கதை நல்ல முறையில் ரசிகர்களை கவர்கின்ற விதத்தில் அமையணுமா, இல்லை ஒரு திரைக்கதை கோட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லை மார்க்கெட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு திரைக்கதையை அமைக்க முடியுமா? நேரு திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் காட்சிகள் அப்படி அமைந்தன. அதன் காரணமாக தான் நீதிமன்ற காட்சிகள் பல அந்த படத்தில் இடம்பெற்றன. அவ்வளவுதானே தவிர முழுக்க முழுக்க நீதிமன்றத்திலேயே ஒரு திரைப்படத்தை படமாக்கினா என்ன அப்படின்ற எண்ணத்தில் ஜி2 ஜோசப் உருவாக்கிய திரைப்படம் அல்ல நேரு. நூலருந்த பட்டம் திரைப்படத்தில் இசையமைப்பாளராக அறிமுகமான ஸ்டாலின் வரதராஜன் யாரு, அவர் வேற எந்தெந்த திரைப்படங்களை இசையமைப்பாளராக பணியாற்றியிருக்காருன்னு திருப்பூர்லேருந்து நீலமேகம் கேட்டிருக்காங்க. நூலருந்த பட்டம் என்ற திரைப்படத்தில் இசையமைப்பாளராக அறிமுகமான ஸ்டாலின் வரதராஜன் அந்த படத்துக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் எந்த திரைப்படத்துக்கும் இசையமைத்ததாக தெரியல. சார், நீங்கள் PROவாக இருந்த காலகட்டத்துக்கும் இந்த காலகட்டத்துக்கும் என்ன வித்தியாசத்தை பார்க்குறீங்கன்னு தோர்ணமலையிலேருந்து சிம்பகிராமன் கேட்டிருக்காங்க. நான் பத்திரிகையாளனாக இருந்த காலகட்டத்தில் இந்தளவுக்கு தொலை தொடர்பு வசதிகள்லாம் கிடையாது. அதனால் ஒரு பத்திரிகையாளர்களுக்கு புகைப்படத்தை கொடுக்கணுன்னா நான் தான் நேராக போய் கொடுக்கணும். காலையில் தினத்தந்திக்கு போவேன், மதியம் மாலை முறை செலவுகளுக்கு போவேன். இப்படி அலைந்து திரிந்து பத்திரிகைகளுக்கு புகைப்படங்களின் செய்தியும் கொடுக்க வேண்டியிருந்தது. ஆனால் இப்போ இன்டர்நெட் வசதிகள் மிகப்பெரிய அளவில் பெருகிவிட்டதன் காரணமாக புகைப்படங்கள் செய்திகள் எல்லாத்தையுமே வலைதளங்களில் அனுப்பக்கூடிய வசதி இருக்கிறது.
நடிகர் விஜய் சினிமால இருந்து விலகிறது விஜயை விட நடிகர் அஜித் தானே அதிகம் பாதிக்கும். ஏன்னா இனிமே நடிகர் அஜித்துக்கு அஜித் விஜய்ன்ற போட்டி இல்லைன்றது எவ்வளவு பெரிய பாதிப்பை கொடுக்கும்னு யாழ்ப்பாணத்தை வந்து ஜோனி கேட்டிருக்காங்க. விஜய் அப்படின்ற ஒரு போட்டியாளர் இருந்தது இன்னும் கொஞ்சம் உத்வேகத்துடன் அஜித் செயல்படுவதற்கு நிச்சயமாக அவருக்கு உதவி இருக்கும், இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் விஜய் இல்லை அப்படின்றதுனால அஜித்தினுடைய திரைப்படங்களுக்கு போட்டியே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. எங்கிருந்தாலும் அதுக்கு ஒரு போட்டியாளர் அடுத்து கிளம்புவாங்க. 1966 சிவாஜி சார் நடிச்ச மோட்டார் சுந்தரம் பிள்ளைன்ற திரைப்படத்தை இப்போ ரீமேக் பண்ணாங்கன்னா சிவாஜி சார் கதாபாத்திரத்துல யார் நடிச்சா நல்லா இருக்கும்னு இலங்கையிலிருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. மோட்டார் சுந்தரம் படத்தை இப்போ எடுத்தா அந்த கதையை இப்போதுள்ள ரசிகர்கள் நிச்சயமா ரசிக்க மாட்டார் அப்படின்றதான் என்னுடைய எண்ணம். அதனால மோட்டார் சுந்தரம் பிள்ளை போன்ற கதைகளை இப்போது எடுக்காமல் இருப்பதுதான் நல்லது. தமிழக வெற்றி கழக தலைவரான விஜய் சார் தன்னுடைய தந்தையான எஸ்எஸ்சி சாருக்கு கட்சியில பொறுப்பேதும் தருவாரான்னு தெற்காத்தூர்லதான் வரக்குமார் கேட்டிருக்காங்க. விஜயும் அவருடைய தந்தையான எஸ்ஏ சந்திரசேகரையும் பிரித்ததே இந்த அரசியல் தான் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். எதிர்கால அரசியல்லையும் பார்த்தீங்கன்னா விஜயுடைய வெற்றி கழகத்திலே எஸ்ஏ சந்திரசேகர் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு குறைவாக இருப்பதாகவே நான் பார்க்கறேன். சார், இந்த வீடியோவில் இருக்க மாதிரி தான் எல்லா ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் அண்ட் பாடர் பாடகைகள் எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்களா? அண்ட் இந்த வீடியோ எந்த படத்துக்காக எடுக்கப்பட்டதுன்னு சென்னையிலேருந்து வினோ கேட்டிருக்காங்க. வேணு எஸ் பாலச்சந்திர பொறுத்த வரைக்கும் எல்லா படத்திலும் ஏதாவது புதுமையை செய்ய வேண்டும் அப்படின்னு எப்போதும் நினைத்து கொண்டிருப்பவர். அவர் தயாரித்த திரைப்படம் தான் பொம்மை திரைப்படம். அந்த திரைப்படத்தில் நடித்த கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லோரையும் இப்படி வித்தியாசமான முறையிலே அந்த படத்தில் அவர் அறிமுகப்படுத்தியிருந்தார். ஆனாலும் இந்த முறையை தொடர்ந்து எந்த இயக்குனரும் கடைப்பிடித்து. நடிகர் ராஜீவ் பற்றி சொல்லுங்க, அவர் இப்போ எப்படி இருக்காருன்னு சென்னையிலேருந்து ராகவேந்திர கேட்டிருக்காங்க. ராஜீவ் நல்ல உடல்நலத்தோடு நன்றாக இருக்கிறார். என்ன காரணத்தாலும் அவரும் திரைப்படங்களில் நடிக்கிறதுல ஆர்வம் காட்டலை. இப்போதுள்ள இயக்குனர்களும் அவரை நடிப்பதற்கு அழைப்பதில்லை. சார், சமீபத்தில் வெளியான படங்களில் மிக குறைந்த பட்ஜெட் படம்னா எதை சொல்லுவீங்கன்னு தோர்ணமலையிலிருந்து சண்முகராமன் கேட்டிருக்காங்க. சமீபத்தில் வெளியான திரைப்படங்களில் மிக குறைந்த செலவிலே உருவாக்கப்பட்டு மிகப்பெரிய வெற்றியை அடைந்த படம்னா பார்க்கிங் திரைப்படத்தை சொல்லலாம். அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் தொழில்நுட்பத்திலும் ஒரு தேர்ச்சி இருந்தது. அதே மாதிரி அந்த படத்தில் நடித்த நடிகர் நடிகர்களும் மிகவும் இயல்பாக மிகவும் அழகாக அந்த படத்தில் நடித்திருந்தார். லியோ பார்ட்டும் வரதுக்கு சாத்தியம் இருக்கா இல்லையான்னு தெற்காத்தூர்லேருந்து மருத்துவமார் கேட்டிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரான சீமானுடைய பாணியில் உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லவா? வாய்ப்பில்லை ராஜா. நடிகர்கள் அஜித் அண்ட் ரஜினி சாருடைய ரசிகர்கள் ஆதரவு இல்லாம நடிகர் விஜயினால அரசியல ஜெயிக்க முடியுமான்னு ஸ்ரீலங்காலிருந்து மதீஷன் கேட்டிருக்காங்க. ரஜினி அஜித் ரசிகர்கள் சினிமா நடிகராக விஜயை பார்க்கறதுக்கும் ஒரு அரசியல்வாதியாக பார்ப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. விஜயனுடைய வாக்கு வங்கி அப்படின்றது ரஜினிகாந்துடைய ரசிகர்கள், அஜித்துடைய ரசிகர்கள் ஆகியோரையும் உள்ளடக்கியது தான். அடுத்து இன்று ஒரு தகவல். பல வெற்றி படங்களை தந்த எஸ்பி முத்துராமன் ஆரம்ப காலத்தில் ஏவிஎம் நிறுவனத்திலே தான் பணியாற்றி கொண்டிருந்தார். ஏவிஎம் நிறுவனம் தயாரிக்கின்ற படங்களை யார் இயக்கினாலும் அவங்களுக்கெல்லாம் உதவி இயக்குநராக எஸ்பி முத்துராமன் தான் செயல்படுவார். அப்படி பல இயக்குநர்களோடு பணியாற்றக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அப்படி அவர் பணியாற்றிய இயக்குநரில் ஒருத்தர் தான் எம் கிருஷ்ணன் நாயர். இந்த எம் கிருஷ்ணன் நாயரை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் அவர் ஒரு மலையாள இயக்குனர் அப்படின்னாலும் தமிழ், தெலுங்கு, மலையாளம் ஆகிய எல்லா மொழியிலும் பல வெற்றி படங்களை கொடுத்தவர். அவர் தமிழில் எம்ஜிஆர் கதாநாயகன் நடித்த ரிக்ஷாக்காரன் படத்தை இயக்கிய பெருமை எம் கிருஷ்ணன் நாயரியே சார். ஏவிஎம் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே வேகமாக செயல்படக்கூடிய ஒரு யூனிட் அது. அப்படிப்பட்ட எங்களுக்கே கிருஷ்ணன் நாயருடைய அந்த வேகம் இருக்க அது மிகப்பெரிய ஆச்சரியத்தை தந்தது என்கிறார் எஸ்பி முத்துராமன். சிட்டி செல்லலு அப்படின்ற பெயரில் குகநாதன் எழுதிய கதையைத்தான் தெலுங்கிலே திரைப்படமாக ஏவிஎம் நிறுவனத்தினர் எடுத்தார்கள். அதில் கதாநாயகன் நடித்தது என்டி ராமாராவ், அவருக்கு ஜோடியார் நடித்தது வானிஸ்ட். சாதாரணமாக படக்காட்சிகளை எப்படி படமாக்குவாங்கன்னா அந்த காட்சி எப்படி எழுதப்பட்டிருக்கிறதோ அப்படித்தான் படமாக்குவாங்க. அப்படி படமாக்கித்தான் எஸ்பி முத்துராமனுக்கு வழக்கம். ஆனால் கிருஷ்ணன் நாயர் அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட விதத்திலே செயல்பட்டார். காலையில் 7 மணிக்கு படப்பிடிப்பு தளத்துக்கு வருவாராம் கிருஷ்ண நாயர். வந்தவுடனே யார் தயாராக இருக்காங்க முத்துராமன் அப்படின்னு கேட்பாராம். சார், என்டி ராமாராவ் மேக்கப் போட தயாராக இருக்காரு, வாணிச்சு இப்போ தான் மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னான். சரி, என்டி ராமாராவ் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்சியிலே என்டி ராமாராவ் சம்மந்தப்பட்ட எல்லா ஷாட்டுகளையும் முதல்ல எடுத்துருவாராம். அதுக்கப்புறம் வாணிச்சு வந்தோடனே அவங்க சம்மந்தப்பட்ட ஷாட்டுகள் தனியாக, அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற ஷாட்டுகள், இப்படி எடுத்து அரை மணி நேரத்தில் அந்த காட்சியை முடித்து விடுவார் அவர். அதை பார்த்தோடனே எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. என்ன இப்படி படமாக்குறீங்களே என்று அவர்கிட்ட கேட்டேன். நமக்கு என்ன காட்சின்னு தெரியும், இந்த காட்சியை எடிட்டிங்கில் நம்ம தொகுக்க போகிறோம். இந்த எடிட்டிங் நாலேஜ் இருந்தால் போதும், காட்சியை எப்படி வேண்டுமானாலும் படமாக்கலாம் முத்துராமன். உங்களை பொறுத்த வரைக்கும் காட்சியை வரிசையாக படமாக்கியே நீங்கள் பழக்கப்பட்டீங்க, இப்போ மெல்ல என்னுடைய ஸ்கூலுக்கு வாங்க, இப்படியும் காட்சிகளை படமாக்கலாம் என்று அவருக்கு சொன்னாராம் கிருஷ்ணன் நாயர்.
எனக்கு உண்மையிலேயே அப்படி ஒரு திரைப்படத்தை படமாக்க முடியும்னு முதன் முதலாக சொல்லி கொடுத்தது கிருஷ்ணன் நாயர் தான் என்று ஒரு பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் எஸ்பி முத்துராமன். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.